வணக்கம். நீ பரமிஸ் கிச்சனில் புதினா சட்னி செய்ய போகிற பார்க்கல வாங்க. ஃபேன் வச்சுருக்க, ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கஞ்சோன்னே கடலப்பருப்பு உளுத்து பருப்பு போட்டு வறுத்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சடிச்சு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுத்து பருப்பு ஒரு ஸ்பூன், கொஞ்சமாக வறுத்துக்காங்க. கொஞ்சமாக வதக்கியாச்சு, வெங்காயம் ஒன்று போட்டுருவாங்க. பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு வெங்காயம் மட்டும் வதக்கிடுவாங்க. பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பூண்டு ரெண்டு பல்லு, ஒரு தக்காளி, நல்லா வதக்கிடலாம். வேறு தக்காளி பச்சை மிளகாய் நல்லா வதக்கியாச்சு. சீரகம் வந்து ஒரு கப் சீரகம் போடுறேன். கொத்தமல்லி யூஸ் போடுறேன், வாசனை கொத்தமல்லி யூஸ் போடுறேன். தேவையான ஆற்று அரைச்சி தரும், ஆற்று வதி அரைச்சி நல்லா ஆற்று ஆறிச்சு மிக்சி ஜார் போட்டுருக்கேன், அரைச்சி வைக்கலாம் நைஸாக. இவர் நைஸாக அரைச்சினோம், இது தாளிச்சு போட்டு பவுலில் மாற்றினு தாளிச்சு போட்டுக்கலாம். ஃபேன் வச்சுருக்குங்க, அந்த போட்டு வதக்கும் பண்ணி தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் கதனை கடுகு அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், அடுக்கு சீரகம் போட்டீங்கன்னா கறியை அதுக்கெல்லாம் பொறி வச்சு எடுத்து கட்டி கொடுக்குறேன். புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.